குண்டு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென பப்ஜி மதன் தாக்கல் செய்த வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க கோரி அவரது மனைவி கிருத்திகா தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் பி என் பிரகாஷ், ஏ ஏ நக்கீரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மதனின் உடல்நிலை நன்றாக உள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். கிரிப்டோ கரன்சிக்கு ஒன்றிய அரசு வரி விதித்து அங்கீகரித்துள்ள நிலையில் கிரிப்டோ கரன்சிகள் மக்களை ஏமாற்றும் திட்டங்களை விட மிக மோசமானது என்று ரிசர்வ் வங்கி துணை ஆளுநர் ரவிசங்கர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரிப்டோ கரன்சிகளை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்றும் அதுவே சிறந்த முடிவாக இருக்கும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கிரிப்டோ கரன்சிகளை பணமாகவோ சொத்தாகவோ வரையறை செய்ய முடியாது என்றும் ஆர்பிஐ துணை ஆளுநர் எச்சரித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அவரது உறவினர்கள் பெயர்களில் உள்ள 110 கோடி ரூபாய் வைப்பு நிதியை முடக்கி வைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எஸ் பி வேலுமணி மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனைகளில் 13,08,500 ரூபாய் ரொக்கம், நிலப்பதிவு ஆவணங்கள், 2 கோடி ரூபாய் அளவுக்கு வைப்புத்தொகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்தியாவில் ஒரே நாளில் 44,68,365 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் இதுவரை செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸ் எண்ணிக்கை 173,42,642,440 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பழரசம் மூலம் தயாரிக்கப்படும் ஒயின் விற்பனை செய்ய அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மகாராஷ்டிரா அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே திரும்பப் பெறவிட்டால் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. மாலை 4 மணியளவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் 5 மாநில தேர்தல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அறிவிப்புகள், தற்போதைய அரசியல் சூழ்நிலை பற்றி விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜிம்பாப்வே நாட்டில் ஊதிய பிரச்சினை தொடர்பாக அரசுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் ஆசிரியர்களின் வேலைநிறுத்தம் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. சுமார் 140,000 பேரில் 135,000 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 90% ஆசிரியர்களை அரசு இடைநீக்கம் செய்த பிறகு ஜிம்பாப்வேயில் எந்த பள்ளியும் இயங்கவில்லை. மத்திய கிழக்கு நாடான சவுதியில் வாட்ஸ்அப்பில் சிவப்பு நிற இதய குறியீட்டை குறிக்கும் எமோஜியை அனுப்பியதாக புகார் எழுந்தால் 2 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரசின் சைபர் கிரைம் சட்டத்தின்படி இந்த குற்றத்திற்கு 100,000 சவுதி ரியால் அபராத தொகையுடன் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான சுரேஷ் ரெய்னாவை ஏலத்தில் எடுக்காதது ஏன் என அந்த அணியின் தலைமை செயலதிகாரி காசி விஸ்வநாதன் விளக்கமளித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக சுரேஷ் ரெய்னா சென்னை அணியின் நிலையான ஆட்டக்காரராக திகழ்ந்ததாகவும், சென்னை அணியின் மிக முக்கிய வீரர்களில் ஒருவரான சுரேஷ் ரெய்னாவை ஏலத்தில் எடுக்காதது தங்களுக்கும் கடினமாகவே இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். நடிகர் நகுல் நடிக்கும் வாஸ்கோடகாமா திரைப்படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குநர் ஆர் ஜி கிருஷ்ணன் இயக்கி வருகின்றார். இந்த நிலையில் படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள நடிகர் நகுல், படம் 2022 தீபாவளி அன்று வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார். வாஸ்கோடகாமா திரைப்படத்திற்கு அருண் இசையமைத்திருக்கின்றார். வாஞ்சிநாதன் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார். ரஜினியின் 169வது படத்தை இயக்குகின்றார் இயக்குநர் நெல்சன். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார் என்ற அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இந்த நிலையில் இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராய் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்த எந்திரன் படத்தில் இணைந்து நடித்த ஐஸ்வர்யா ராய் மீண்டும் இந்த படத்தில் இணையவுள்ளதாக கூறப்படுகின்றது. விஜய் நடிப்பில் உருவாகி வரும் பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைந்துவிட்ட நிலையில் படத்தின் புதிய அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளியாகின்றன. நேற்று வெளியான அரபிக்குத்து பாடல் 1,80,000 பார்வையாளர்களை கடந்து யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்துள்ளது. சமூக வலைதளத்தில் விஜய் ரசிகர்கள் இதனை கொண்டாடி வருகின்றனர்.